உங்களை பெத்தவ குப்பை தொட்டில நாயை தூக்கி வீசுற மாதிரி வீசிட்டு போயிட்டா. பசியும் பட்டினியுமா அலைஞ்சுகிட்டு இருந்த உங்களை தூக்கிட்டு வந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்குனேன். ஆனா இப்ப எனக்கே துரோகம் பண்ண பாக்குறீங்களாடா? என் கண்ணு முன்னால எது செஞ்சாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் முதுகுல கத்தியால குத்துறவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை விட மாட்டேன், விட மாட்டேன். இவனுங்களை தூக்கிட்டு போய் தெருவுல போடுங்கடா. என் கண்ணு முன்னாடியே பிச்சை எடுக்கணும். பணம் அனுப்பிச்சிருந்தனே, வந்துச்சாமா? வந்தது. விஷயத்தை சொல்லு. கைவிட்டு போயிருக்க வேண்டிய கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து உங்க தேவை எனக்கே கிடைச்சிருச்சுமா. அந்த இடத்துல ஒரு லே அவுட் போட்டு அபார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணலாம் இருக்கேன். நாளைக்கு காலையில மன பூஜை வச்சிருக்கேன். நீங்க வந்து உங்க கையால. என் கையால ஆரம்பிச்சு வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமாமா. சரி வரேன். நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். ஓ தேங்க் யூ. எப்படி இருக்க ரமேஷ்? நல்லா இருக்க. வாங்கம்மா வாங்க. இங்கதாம்மா. பெட்ரோல்ல குளிச்சுக்கிட்டு இருக்க நீ பத்தி கட்டி எரியறதுக்கு முன்னாடி சொல்லிடு. அம்மாவை கொள்றதுக்கு ஏன் முயற்சி பண்ண? ஐயோ, நிச்சயமா நான் இல்ல, சத்தியமா நான் இல்ல. நான் உங்க சோத்த தின்னவன், என்ன நம்புங்க. அம்மா என்ன பெறாம போனால உப்பு போட்டு வளர்த்தவங்க. நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணா அந்த கடவுளுக்கே துரோகம் பண்ண மாதிரி. நான் அப்படிப்பட்ட வேலை எல்லாம் பண்ண மாட்டேன் சத்யா. என்ன நம்பு சத்யா, தன்னை புள்ள மாதிரி வளர்த்தாங்க சத்யா. அவங்கள போய் நான் கொல்லுவேடா, எனக்கு ஒண்ணு தெரியாது சத்யா. நீ சொல்றது உண்மையா? எங்க அம்மா மேல ஆடையா சொல்றேன். நான் எதுவுமே செய்யல, என்ன நம்பு சத்யா, என்ன நம்பு. டாடி டாடி, என்னடா அவன் ஏன் உன்னை பத்த வைக்கல? பூஜை நடந்தது இடத்துல, மண்வெட்டியால தொன்னது எங்க அம்மா. ரெண்டு பேருக்கு இடையில மூணாவது ஒரு ஆள் வரதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி இருந்த பாம்பிளாஸ்டா இருக்கு. சொல்லு,
அந்த மூடாத ஆள் யாரு? எனக்கு தெரியாது. சொல்லு, பாம்பைக்கு சொன்னது யாரு? தெரியாது, எனக்கு தெரியாது. தெரியாது, எனக்கு தெரியாது. தெரியாது, 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 தெரியாது. சொல்லு, சொல்லா, சொல்லு. சொல்லு, இவன் தான், இவன் தான், இவன் தான் மாமாக்கு சொல்லுது, இவன் தான். கலங்க வந்து சேர்ந்துருப்பா. இத்தனை நாளா இந்த கையால உனக்கு சோறுட்டி நான் வளர்த்தேன் பாரு, அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு உன்னை உயிரோட விடேன்டா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நானும் உன்னை உயிரோட விட்டுருந்தேன், இல்ல நான் என்ன கத்தித்து கட்டியிருப்பேன். எனக்கு அப்புறம் வந்தவங்க இவன், இவன் ஏதோ சொன்னான்னு சின்ன வயசுல இருந்து நம்ம கூடவே இருந்தவங்க தெரியாம செஞ்ச தப்புக்காக இறக்கமே இல்லாம அவங்க கைய வெட்டினியே, அதே நிலைமை நாளைக்கு எனக்கு வராதுன்னு என்ன கேரண்டி? இத்தனை வருஷம் நாய் மாதிரி உன் காலடியில கிடந்தேன், விசுவாசமா இருந்தேன், ஆனா கௌரவம் மரியாதை எல்லாம் எனக்கு கொடுக்காம அவனுக்கு மட்டும் அளவுக்கு மீறி கொடுத்தியா? ஏன்? எனக்கு தெரியும், நான் மட்டும் காலம் பூரா அவன் காலை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், இவன் பெரிய ஆளாகிட்டே இருக்கணும், நாளைக்கு இவனையும் பிடிச்சு உன் இடத்துல உட்கார வைப்பேன், இவன் காலையை நான் பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? ஓஹோ, அதான் விஷயமா? இங்க பாருடா, இனிமே நீ யாரு காலையை பிடிக்க வேண்டியதில்ல, உன் காலையே நீ தைரியமா நிக்கிறதுக்கு தயாரா இருந்தா போ, இங்கிருந்து போடா, போடா, போ. சத்யா, நீ அவசரப்பட்டுட்ட கிருஷ்ணா, இப்படி பண்ண போறன்னு எனக்கு நீ முதல்லயே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீன்னா, அதே இடத்துல 3 அடி அகல 6 அடிக்கு ஒரு குழியை தோண்டி அம்மாவுக்கும் சத்யாவுக்கும் எப்படி சமாதி கட்டணும்னு அருமையான ஒரு திட்டம் போட்டு கொடுத்துருப்ப. ஆனா அவங்களுக்கு தோன்ற குழியில நீ போய் விழுந்துட்டிய. நான் போடுற திட்டத்தை எல்லாம் அந்த சத்யா குறுக்க வந்து அழிச்சிடுறாங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல பாரு கிருஷ்ணா, நாற்காலியில உட்கார வச்சு ஊர்வலம் போக வேண்டிய உன்னை வெறும் கொடைய பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறா, அந்த இடத்துல சத்யாவை உட்கார வச்சிருக்க அந்த ராட்சசி, உன்னை காலை பிடிக்கிறதுக்கு வச்சிருந்த அவளை உதறி தள்ளிட்டு எங்கிட்ட வந்தது நல்லதா போச்சு. விசுவாசத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவனா, அவ கொடுக்காம இருந்த மரியாதைய நான் உனக்கு கொடுக்கறேன், அவனால கிடைக்காத பதவிய நான் உனக்கு கிடைக்கும்படி செய்யறேன், அதுக்கு நீ என்னோட கை கோத்துக்கணும். சரி கலையப்பா, எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எனக்கு கிடைச்சா உன் கூடவே இருப்பேன். நான் கிருஷ்ணன் பேசுறேன், உன் பிசினஸ்ல உன்னோட மாச இன்கம் 25 லட்சம் ரூபாய், அதாவது வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய், அதுல ஒரு மாச இன்கம் 25 லட்சத்தை இயர்லி ஒன்ஸ் நீ எனக்கு கொடுக்கணும். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நான் போலீஸ்க்கு போக வேண்டி வரும். போலீஸ்க்கு போனா உன் புள்ளையோட பணத்தை மூட்டை கட்டி உன் டொயோட்டோ ஷோரூம்ல ஷோகேஸ்ல தான் வைக்கணும். ஹலோ சந்திர, டாடி பேசுறேன். பயப்படாத, அவங்க கேட்ட பணத்தை கொடுத்து நான் காப்பாத்துறேன். மேனேஜர், இப்ப நம்ம கேஷ் எவ்வளவு இருக்கு? ஒரு மாஃபியா கும்பல் என் பையனை கடத்தி வச்சுட்டு இன்னும் 1 ஹவருக்குள்ள 25 லாக்ஸ் கொடுக்கலாம் கொண்ணுலன்னு சொல்றாங்கப்பா. சார், இதுதான் விஷயமா? ஆமாப்பா, நீங்க பணமும் கொடுக்க வேண்டாம், உங்க பையனையும் பத்திரமா மீட்டிடலாம், நீங்க கவலைப்படாம வாங்க சார், வாங்க சார். அண்ணே, அவங்க பணம் இல்லாம கிளம்பிட்டாங்க. அவனை ஃபாலோ பண்ண. நீங்க கொடுத்த பணத்தை ஸ்டேஷன்ல கொடுத்தாச்சு. அம்மா கிட்ட சொல்லிட்டு. வணக்கண்ணா, இவர் மிஸ்டர் ரவிச்சந்திரன், டொயோட்டா கார் டீலர். வணக்கம் சார். என்ன விஷயம்? மாஃபியா கும்பல் ஒரு பையனை கடத்தி வச்சுக்கிட்டு 1 மணி நேரத்துல 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கலனா இவர் பையனை கொண்டுடும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. பணத்தை எங்க கொண்டு சொல்லிருக்காங்க? மகாபலிபுரம் 6th மெயின் ரோடு 1st கிளாஸ்.
அண்ணே பையனோட அப்பா சச்சேட்ட ஏதோ பேசிட்டு இப்பதான் புறப்படுறான. அப்படியா? அண்ணே அவனுக்கு சொன்ன டைம் முடிஞ்சு அரை மணி நேரம் ஆகுது, பார்ட்டி இன்னும் வரல. அவன் இனி வரமாட்டான், இவனை முடிச்சிருங்க. சரிண்ணே. ஏய் அவனை சீத்திருக்கடா. சந்திர, சந்திர, சந்திர என்னை விட்டுட்டு போயிட்டியே.